ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதாவது ரஜினி சார் எப்படி எல்லாம் கோத்துடலாம், அவர் செய்யாத ஒரு விஷயத்தை எப்படி எல்லாம் செஞ்ச மாதிரி இவங்க வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில பேர் வந்து இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க ஆன்லைன் சோஷியல் மீடியால. அதுவும் குறிப்பா ஒரு முக்கியமான கட்சி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரஜினி சாரை வச்சு எப்படி எல்லாம் காலை நகர்த்தலாம், எப்படி எல்லாம் அவருக்கு வந்து எதிர்ப்பா திருப்பி விடலாம் அப்படின்றதுலாம் ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அவங்களுக்கு தனியா ஒரு ஐடி விங்கே வந்து இயங்கின்னு இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆன்லைன் சோஷியல் மீடியால. அப்படி இருக்கச்சு இப்ப பெரியார் இஷ்யூல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரஜினி சார் வந்து அவர் ஸ்டாண்ட் எடுத்தாரு, கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா ஆன்லைன் சோஷியல் மீடியால பல பேர் வந்து குரல் கொடுத்திருந்தாங்க, பல பேர் அவருக்கு ஆதரவா வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அவருக்கு ஆதரவா மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. யார் அவங்களாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கட்சியில பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபருக்குலாம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் மக்கள். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரஜினி சாருக்கு குரல் கொடுத்தவங்க எல்லாருமே ஒரிஜினலான ஐடிஸ் மட்டும்தான். யாருமே வந்து ஒரு ஃபேக் ஐடி வச்சோ இல்லை யாருமே வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு பலத்தை வச்சோ யாருமே பண்ணல, எல்லாமே முழுக்க முழுக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியாக வந்து அவர்கள் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றவங்களை மாரி அதாவது ஒரு ஃபேக் ஐடி வச்சு ஒரு விர்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பின்பத்தை உருவாக்கல, எல்லாமே வந்து ரியலாக நடந்திருக்கு அப்படின்னும் போது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பாக ஹிந்து மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்திருக்காங்க அந்த டைமில். ஸோ இந்த மாரி ஒரு பக்கம் போயிருக்கும் போது, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐடி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஃபைல் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம், அவருக்கு வந்து ஒரு விளக்கம் கேட்டிருந்தாங்க, அதற்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஸோ அவர் வந்து வட்டிக்கு நான் விட்டுருந்தேன், அதுல வந்து எனக்கு வருமானம் வந்தது, நான் வந்து வட்டிக்குன்றது வந்து நான் ப்ரொஃபஷனலா செய்யல, என்னோட குறிப்பிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் அதை கொடுத்திருந்தேன், அதுல வந்து வட்டி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கணக்கு காட்டிருந்தாரு. அவர் காட்டின அந்த கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா போதுமானது, இது எல்லாமே அந்த விதிமுறைக்கு உள்பட்டதா இருக்கிறதுனால நாங்கள் இதுல இருந்து அவர் கேஸ் கொடுத்தது நாங்கள் விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வைரலாக போயிருந்தது. அதை வச்சு எப்படி ரஜினி சாருக்கு எதிராக இதை திருப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, கந்து விட்டி ரஜினி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் அதையும் வைரல் ஆகியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஊடகங்கள் நேற்று வந்து தெளிவாக அதாவது புரிய வச்சிருந்தாங்க, என்ன நடந்திருக்கு, என்ன அவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு, எதனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு, அதில் என்ன நடந்திருக்குன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் பர் த ரூல்ஸ் படி தான் நடந்திருக்கு. அவர் கொடுத்த அந்த காசுக்கு அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா விதிமுறைக்கு உள்பட்டது தான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு, ரஜினி சார் வந்து பிஜேபிக்கு வந்து ஆதரவாளராக இருக்காரு, அவங்க சப்போர்ட்ல வந்து அவர் இயங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா பிஜேபி வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து அவங்களோட ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆக போகுது. ஸோ இந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஒரு பல வருஷமா நடந்திருந்த இந்த கேஸ், ரஜினி சார் நடிச்சிருந்தாக்கா அவருக்கு ஆதரவா இருந்தாலோ இல்ல அவங்களோட சப்போர்ட்ல இயங்கிருந்தாலோ இந்த கேஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆகிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரஜினி சார் யாரோடைய உதவியும் நாடாம சட்ட ரீதியாக போயிட்டு இதை வந்து முறியடிச்சிருக்காருதான் சொல்லணும். ஆனா அதை கூட எப்படி இவங்க திருச்சி பேசியிருக்காங்கன்றது நல்லாவே தெரிய வந்திருக்கு இதன் மூலியமா. இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி சார் மேல இருக்க குற்றச்சாட்டு பல வருஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவர் நடத்துற அந்த ஸ்கூலுக்கு இது வரைக்கும் ஒரு வாடகை கட்டல, வாடகையே கொடுக்காம ஏமாத்தினுக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேஸ் நடந்ததுக்கு தான் வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் வந்திருக்கு, அதுல என்ன தெளிவா சொல்லிருக்காங்கன்னாக்கா, அந்த ஸ்கூலோடைய அந்த லேண்ட்லார்டோடைய அந்த ஹேர் யாருன்றது தெரியல, அந்த ஹேர்னாக்கா யார் அந்த வாரிசு அப்படின்றது தெரியல, கரெக்டான வாரிசு யாருன்னு தெரியாத நிலையில யாருக்கு வந்து அந்த அமௌண்ட் போய் செட்டில் பண்றது தெரியாம தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா கரெக்டான வாரிசை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமேட்டா அந்த அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணுறதா அந்த ஜட்மெண்ட் காப்பிலே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா ரஜினி சார் மேலே வச்சிருந்த ரொம்ப நாள் அந்த குற்றச்சாட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ முறியடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ரஜினி சார் மேலே இவங்க என்னென்ன குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு அழகாக லீகலாக பர்ஃபெக்டாக வந்து முறியடிச்சுன்னு வராதுதான் சொல்லணும். பல வருஷமா சொல்லியிருந்த ஒரு விஷயம்னாக்கா லிங்கா படம் ஃபிளாப்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் கே எஸ் ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அஃபிஷியலா ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டாரு, 180 கோடிக்கு மேல வசூல் பண்றது, இது வந்து ஒரு ப்ராஃபிட்டான ஒரு மூவி தான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு, ப்ரொடியூசரும் சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமேட்டா என்ன பண்ண முடியும் ரஜினி சாரா, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலையில தான் இப்ப தர்பார் படத்தோட பிரச்சனை கையில எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமேட்டா அந்த பிரச்சனையும் வந்து தலை தூக்காது அப்படின்ற மாதிரி லைக் ஆன இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டா சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான வேலைகளும் நடந்திருக்க ஒரு பக்கம். ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, ரஜினி சார் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணிட்டே தான் வராரு, அது ஒரு சட்ட ரீதியா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பக்காவா முடிச்சுன்னு வராரு. ஆனா அதுக்கு அப்படியே நேர்மாறா பாத்தீங்கன்னா முரசொலி எங்களுடைய கட்டிடம் கிடையாது, நாங்களே வாடகைக்கு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காங்க திமுக. இதுக்கு பாத்தீங்கன்னா ரசிகர் எல்லாருமே பொங்கி எழுதிருக்காங்க தான் சொல்லணும். என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இவ்வளவு நாளா துக்ளக் விஷயத்துல நீங்க வந்து ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொன்னீங்க, அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆதாரத்தை காட்டுன்னு இப்ப சொல்றீங்க, ஆனா நீங்க முரசொலி வச்சிருக்கிறது ஒரு வாடகை இருக்கக்கூடிய ஒரு கட்டணம் தான், நாங்க வாடகை தான் இருக்குன்னு சொல்றேன், நீங்க ஏன் இது வரைக்கும் அதுக்கான ரசீதை கூட காட்ட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. சோ ஃபேன்ஸ் இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.